ஜூன் மாதம் 25 நாள். தந்தை மகன் தூயாவின் பெயராலே அமேன். ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. வானமும் வையமும் கடல்களும் அவற்றில் வாழும் யாவும் அவரை புகழட்டும். திருப்பாடல் 69:33-34 வசனங்கள். திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து கொண்டு, அப்பா பிதாவே, ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றவரே, உம்முடைய பிள்ளைகளை புறக்கணியாதவரே, தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் மே ஆராதிக்கிறோம். இந்த நாளுக்காக, இந்த நிமிடத்திற்காக, இந்த நாள் முழுவதும், இந்த ஓய்வு நாள், அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் உடைய சட்டைகளுக்குள் எங்களை மூடி மறைத்து எல்லாவிதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து இந்த இரவு வேளையில் ஒரு சமூகமாய் ஒரு திரு அவையாய் உடைய சன்னிதானத்தில் கூடி வந்து உமை நோக்கி பார்க்கும்படிக்கு, உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கும்படிக்கு எங்கள் ஒவ்வொருவரும் நீர் பெயர் சொல்லி அழைத்து வந்திருக்கிற உடைய மேலான தயவுக்காக இரக்கத்திற்காக நன்றி சொல்லி நாங்கள் மே துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்நாளை கூட்டி கூட்டி கொடுக்கின்றீர். நேற்று இரவு உறங்க சென்றவர்கள் அதிகாலையில் எழ முடியாமல் போயிருக்கலாம். அதிகாலை எழுந்தவர்கள் மீண்டுமா இதோ இந்த இரவு வேலையை காண முடியாமல் போயிருக்கலாம். வாழ்க்கையின் பல்வேறு பாடுகளின் நிமித்தமாக, வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களின் நிமித்தமாக அநேகர் மனம் சோர்ந்து போயிருக்கலாம். பல்வேறு வழிகளில் மரணத்தை சந்தித்திருக்கலாம், போராட்டங்களை சந்தித்திருக்கலாம், குடும்பங்களில் கஷ்ட நஷ்டங்களை சந்தித்திருக்கலாம். எல்லாவற்றையும் நாங்கள் சந்தித்தாலும், போராடினாலும், நெருக்கடிகளிலும், எல்லாவிதமான சூழ்நிலைகளில் நாங்கள் சிக்கி தவித்தாலும், அப்பா, நீர் எங்களோடு கூட இருப்பதால நாங்கள் நிலை குலைந்து போவதில்லை. நீர் எங்களோடு கூட நடப்பதால நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நீர் எங்களை தூக்கி சுமப்பதால நாங்கள் எதிலுமே குறைவுபடுவதில்லை. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, உம்முடைய பேரன்பையும் உம்முடைய பேரக்கத்தையும் நாங்கள் நினைவு கூறும் பொழுது, இப்படியாய் நீர் எங்களை நினைவு கூறுவதற்கும் அன்பு செய்வதற்கும் மன்னிப்பதற்கும் எங்களை வாரி சேர்த்து அணைத்து ஒரு தகப்பனினும் மேலான தாயினும் மேலான உம்முடைய அன்புனால் எங்களுக்கு நிறைவு கொடுப்பதற்கும் நாங்கள் யார், நாங்களே மாத்திரம் என்பதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள், தூசுக்கும் துரும்புக்கும் சாம்பலுக்கும் ஒப்பானவர்கள். ஆயினும் கூட உம்முடைய பேரன்பு நிமித்தமாக நீர் எங்களை தாயின் கருவில் உருவான நாள் முதலே அறிந்திருக்கிறது நிமித்தமாக, உம்முடைய பார்வை எங்கள் மீது பட்டது நிமித்தமாக, அப்பா என்று அழைக்கக்கூடிய உரிமை நீர் எங்களுக்கு கொடுத்தது நிமித்தமாக, உம்முடைய பிள்ளைக்குரிய வாஞ்சையோடு உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் வரும்பொழுதெல்லாம் எங்களை வாரி சேர்த்து அணைத்து முத்தமிட்டு எங்களில் அகமகிழ்கிறீரை, அக்கலிக்கிறே, கலிகூறுகிறீரை, உமக்கு நன்றி அப்பா. உடைய தெய்வீக பிரசனத்தினால ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு கணமும் எங்களை நினைவு கூர்ந்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிறையா. நன்றி சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாவிகளாக இருந்த பொழுதே நீர் எங்களை அன்பு செய்தீர். உடைய வார்த்தையில் நாங்கள் வாசிக்கிறது போல, அப்பா, நாங்கள் பாவிகளாக இருந்த பொழுதே, எங்களுடைய வலுவின்மையில் நாங்கள் இருந்த பொழுதே, அப்பா, நீர் எங்களை நேசித்தீர். நீதான் எங்களை முதலில் நேசித்தீர். அந்த அன்பினால்தான், நீர் எங்கள் உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிற உம்முடைய அன்பினால்தான், பரிசுத்த ஆவியானவர் வழியாக கடவுளுடைய அன்பு மனித உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிற உடைய வார்த்தையைப் போல, உடைய அன்பு எங்களுடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறதால் தான் உம்மை நாங்கள் மீண்டுமாய் அன்பு செய்ய முடிகிறது. ஆண்டவரே, இந்த அன்பின் நிமித்தமாக தான் ஒரே ஒரு மனிதன் வழியாய் உலகத்தில் நுழைந்த அந்த பாவத்தை, இந்த பாவத்தின் வழியாய் வந்த சாவை, இதோ உம்முடைய சாவினாலே நீர் எங்களுக்காக ஏற்றுக்கொண்டீர். உம்முடைய சாவின் வழியாகவே அப்பா எங்களுடைய சாவை, எங்களுடைய மரணத்தை நீர் ஏற்றுக்கொண்டீர். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நீதித்தனத்தினால் எங்களை நீதிமானாக்கிவிட்டீர். அப்பா, உம்முடைய சாவினால் எங்களை பரிசுத்தராக்கிவிட்டீர். அப்பா, உம்முடைய பரிசுத்தத்தில் எங்களுக்கு பங்கு கொடுத்து விட்டீர். பரலோகத்தினுடைய கதவுகளை நீர் எங்களுக்காக திறந்து விட்டீர். நன்றியோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உம்மை போல எங்களை அன்பு கூறுகிறவர் யாரும் இல்லை. இதோ எங்களுடைய தலை முடி ஒவ்வொன்றும் வெண்ணப்பட்டிருக்கிறது. நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள் என்று சொல்லி, அப்பா, நாங்கள் யாருக்கு பயப்பட வேண்டும், எதற்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளில் நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். ஆமாண்டவரே, இன்றைய நாளில் நாங்கள் எங்களுடைய சமுதாயத்தை உற்று நோக்கும் பொழுது, உடைய தனி மனித வாழ்க்கையை உற்று நோக்கும் பொழுது, எது எடுத்தாலும் நாங்கள் பயந்து ஒவ்வொரு நாளும் நடுங்கிக் கொண்டிருக்கிறோம், கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கின் எரேமியா தனக்கு எப்படி ஆபத்துக்கள் வந்தன, அவை யாரிடமிருந்து வந்தன என்பதை பற்றி பேசுகிறார். வலிமை வாய்ந்த வீரனை போல நீர் அவரோடு கூட இருந்ததால, காழ்ப்புணர்வு கொண்ட மனிதர்கள் அவர் மீது பழி சுமத்த போதும், அவரை வீழ்த்த துடித்த பொழுதும், அப்பா, நீர் அவரோடு கூட இருந்ததால, நீர் அவரோடு கூட இருந்து வலிமை மிகு கரத்தால புயத்தால் நீர் அவரை தாங்கினதால, அப்பா, அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார்.
அந்த இறைவாக்கினருக்குரிய அபிஷேகத்தை நீர் அவர் மீது ஊற்றியிருந்தபடியினால இறைவாக்கினருக்குரிய எல்லா துன்பங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த நற்செய்தி வாசகத்திலும் கூட அப்பா பல்வேறு பணித்தலங்களுக்கு உம்முடைய சீடர்களின் அனுப்புகிற போது அவர்களுக்கு என்ன மாதிரியான எதிர்ப்புகள் சவால்கள் வரும் என்பதை பற்றியும் கூட நீர் சொல்லிக் கொடுக்கிறீர். அம்மாண்டவரே, இன்றைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்களைப் போன்றும் அப்பா உம்மை பின்தொடர்ந்தால் துன்பமே வராது என்று பொய்யான வாக்குறுதிகளை நீர் கொடுக்கவில்லை. மாறாக அவர்களை நோக்கி, என்னை பின்தொடரும் போது ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் முன்பு இழுத்துச் செல்லப்படுவீர்கள், ஏன் கொலையும் செய்யப்படுவீர்கள் என்று சொல்லி அப்பாவும் நிமித்தமாக அவர்கள் அனுபவிக்க போடுகிற பாடுகளை, சவால்களை, நிந்தைகளை இதோ அவர்களுக்கு தெள்ள தெளிவாக நீர் சொல்லிக் கொடுக்கிறீர். அம்மாண்டவரே, உம்முடைய பணியை நாங்கள் செய்யும் பொழுது, உமக்காக நாங்கள் வாழும் பொழுது அநேக ஆபத்துக்கள், சவால்கள் உள்ளன என்பதை பற்றி இதோ இன்றைய நாளில் நீர் எங்களுக்கு எடுத்து கூறுகிறதோடு மட்டுமல்லாமல் உம்முடைய உடனிருப்பையும் நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். நீங்கள் தனியாக இல்லை, நான் உங்களை தனியாக விடமாட்டேன், இதோ உங்களை திக்கற்றவர்களாக நான் விடமாட்டேன், இதோ நான் உங்களோடு கூட உலகம் முடியும் மட்டும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி உம்முடைய உடனிருப்பை நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். ஆண்டவரே, அப்பா இது வந்து சப வேலையில எங்களை முழுவதுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதோ பறவைகளை காட்டிலும் சிட்டுக்குருவிகளை காட்டிலும் நாங்கள் மேலானவர்கள். ஆண்டவரே, அப்பா சாதாரண சிட்டுக்குருவிகளை கூட தரையில் விழவிடாத நீர் இதோ உம்மை பின்தொடர்பவர்களை, உமையே நோக்கி உமையே பற்றி பிடித்து கொண்டிருக்கிறவர்களை, உமையே இடைவிடாமல் நாடி தேடுகிறவர்களை ஒருபோதும் நீர் கைவிட மாட்டீர். நாங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இதோ இன்றைய நாள் நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். ஐயா, இதன் ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்கிறவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையிலும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி அப்பா என்ன நேர்ந்தாலும் எது வந்தாலும் நாங்கள் உண்மை மறுதளிக்க கூடாது என்ற அந்த உயரிய உன்னத செய்தி என்று நாளில் எங்களுக்கு கொடுக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்து எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாகிய உம்மை எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் இருகப்பற்றி பிடித்து கொண்டு எவ்வளவு அடக்குமுறைகள் வந்தாலும் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் எல்லா காலகட்டத்திலும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு சாட்சிகளாக வாழ இன்றைய நாளில் எங்களை அழைப்பு விடுக்கிறீர். அம்மையா, இதோ கிறிஸ்தவம் வேகமாக வளர்ந்து வந்த தொடக்க காலகட்டத்திலும் சரி, இதோ இன்றும் சரி, கிறிஸ்தவர்கள் ஆகிய உம்முடைய பிள்ளைகள் எத்தனையோ அடக்குமுறைகளையும் துன்பங்களையும் சந்தித்து கொண்டு வருகிறார்கள். அவற்றுக்கெல்லாம் அஞ்சி, அல்லது உயிரை மட்டும் கொள்பவர்களுக்காக அஞ்சி அப்பா உம்மை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கினால் அப்பா நீரும் எங்களை அப்பா பிதாவோடைய முன்னிலையில் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். அம்மாண்டவரே, இதோ இன்றைய நாளில் குறிப்பாக எங்களுடைய மணிப்பூர் சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் உடைய சன்னிதானத்தில் வருகிறோம். ஐயா, அப்பா அவர்களுடைய எல்லா நிலைகளையும் நீர் அறிவீர், வேதனைகளை அறிவீர், அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற பாடுகளை நீர் அறிவீர். அப்பா, ஒரு சமூகமாக உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்வேறு வழிகளில் எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக ஏறெடுக்கிற ஜபத்தை நீர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, அப்பா எவ்வளவுக்கு எவ்வளவு அவர்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர்களுடைய விசுவாசம் ஆழப்படுத்தப்படும் என்றும், வைராக்கியமாய் அவர்கள் உம்மை அன்பு செய்வார்கள் என்றும், இன்னுமாய் இதோ இந்த கிறிஸ்தவம் வளரப்போகிறது என்பதையும் நாங்கள் ஒரு குடும்பமாய், ஒரு திருச்சபையாய் நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் எங்கள் உடலை அழிக்கலாம், ஆனால் உமக்காக எழும்பி பிரகாசிக்க நினைக்க துடிக்கும் அந்த இருதயத்தை, அந்த இதய வாஞ்சையை அப்பா உமக்காக அவர்கள் அனல் பறந்து வீசி எறிகின்ற அந்த அன்பு நிறைந்த இருதயத்தை யாராலும் அடக்க முடியாது என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும்படி, ஒவ்வொருவருடைய மனக்கண்களையும் திறந்து விடும்படி நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஐயா, எங்கள் நாட்டு தலைவர்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவரும் சுயநலத்தோடு வாழாமல் ஆண்டவரே, மதத்தை பாராமல், மொழியை பாராமல், இனத்தை பாராமல், எந்த நோக்கத்திற்காக அவர்கள் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த நோக்கத்தை மாத்திரமே நிறைவு செய்து அப்பா சமத்துவமும் சகோதரத்துவம் எங்கள் நாட்டில் நிலவ அப்பா நீர் விதைத்த உம்முடைய இறையாட்சியின் மதிப்பீடுகளான அன்பு, அமைதி, சமத்துவம், சகோதரத்துவம், நீதி போன்றவை நிலைத்து நிற்க எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஐயா, உடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை ஆளுகை செய்வாராக, எங்கள் தேசத்தை ஆளுகை செய்வாராக, குடும்பங்களை ஆளுகை செய்வாராக, உலகின் ஒரு கோடி முதல் மறுகோடி வரை அப்பா உம்முடைய நாமத்துக்காக துன்பப்பட்டு கொண்டிருக்கிற, வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற, எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுடைய விசுவாசத்தை இதோ பரிசுத்த ஆவியானவர் இன்னும் ஒரு விசை பலப்படுத்துவீராக. தொடக்க கால திருச்சபையில் அப்போஸ்தலர்கள் பலப்படுத்தப்பட்டது போல நாங்களும் பலப்படுத்தப்பட்டவர்களாய், திடப்படுத்தப்பட்டவர்களாய் இந்த கடைசி காலத்தில் உமக்காய் இன்னும் வைராக்கியமாய் ஓட, எங்களுடைய கண்களை உன்மீது பதிய வைத்து விசுவாசத்தை தொடங்குபவரும் அதை முடித்து வைக்கவரும் ஆகிய உமையே நாங்கள் பற்றி கொண்டு வாழ, விசேஷித்த பரிசுத்த ஆவியானுடைய வரங்களினாலும், கன்னிகளினாலும், கொடைகளினாலும் உடைய பிள்ளைகள் ஆகிய நாங்கள் நிரப்பப்படும்படி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம்.
இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இருதயத்தில் இருக்கிற எல்லா பயத்தின் ஆவிகளையும் அப்பா, குடும்ப பாரத்தை குறித்த, கடன் பிரச்சனைகளை குறித்த, வியாதிகளை குறித்த, குடும்ப சூழ்நிலைகளை குறித்த எல்லா பயங்கள், கலக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் மீண்டும் ஒரு விசமுடைய இரக்கத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் தருகிறவரே, ஜபத்திற்கு பதில் தருகிறவரே, கண்ணீரை துடைத்து களிப்பாய் மாற்றுகிறவரே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வாக்கு தத்தம் கண்ணீரிக்கிறவரே, அப்பா மீண்டும் ஒரு விசை இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெயராக, குடும்பம் குடும்பமாக, தனித்தனி நபராக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்ப சமாதானத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் அதோ கடன் பிரச்சனை, நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். திருமண வாழ்க்கைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று பல்வேறு ஜபத்தை எங்களிடம் வைத்திருக்கிற, ஜப விண்ணப்பங்களை வைத்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவருடைய கண்ணீர் நிறைந்த மன்றாட்டிற்கும் பரலோகம் திறக்கப்படுவதாக. அப்பா, உங்களுடைய மகிமையான பிரசன்னத்தினால நிரப்பி இந்த இரவு நேரம் முழுவதும் உடைய பிள்ளைகளோடு இருந்து நீர் பாதுகாப்பீராக. மரணத்தின் தருவாயில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல மரணத்தை கொடுப்பீராக. தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய இறுதி நேரத்தில் உடனிருந்து நம்முடைய நற்செய்தியின் ஒளியவர்கள் கண்டுகொள்ளும்படி, இதோ நீர் என்னாலும் எப்பொழுதும் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்று உங்களுடைய உடனிருப்பை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படி உங்களுடைய பிரசன்னத்தை அவர்களுக்கு உணர்த்துவீராக. அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் தாய் கன்னிமரியாளுடைய பாதுகாப்பும் உடனிருப்பும் எல்லா புனிதர்கள், மறை சாட்சிகள், வேத சாட்சிகள், காவல் சமரசுகள், மிக்கேல் துதர், ரஃபேல் துதர், கப்ரேல் துதருடைய உடனிருப்பும் பாதுகாப்பும் இதோ எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாப்பதாக. அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் உங்க மடியில் நிம்மதியாய் படுத்துறங்கி மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலோடு, புதிய தெம்போடு நாங்கள் தொடர்ந்து உமோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழி நடத்துவீராக. எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை இருந்தவரும் இருக்கிறவரும் சிறுவல்லவரும் ஆகிய உடைய பரிசுத்த நாமத்திற்கு ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். ஜெங்கல் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாக இயேசு மாசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப்ப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.